நான் தான். ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் முதற்கொண்டு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மேடையில் வீட்டில் இருக்கின்ற பெரியோர்களுக்கும் இங்கே வருகை தந்திருக்க அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஆக்சுவலாக வடிவலுக்கு நிறையா காமெடி நாளே இருக்கிறேன். அது நான் டைரக்ட் பண்ண படம் தான் என்ன கைப்பிடிச்சு இழுத்தான்னு ஒரு காமெடி வரும். அது நல்லா பேசப்பட்ட காமெடி. ஆமாம், அதே மாதிரி வடிவேல் இப்போ தனஞ்சயன் சார் இங்கே இருக்கிறதுனால ஒரு விஷயம் சொல்கிறேன். சுந்தர்சி சாரும் நானும் ஒரு படம் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், கவுண்டமணி செஞ்சில் வச்சு எழுதுங்க அப்படின்னாரு, இல்லைனா விவேக் வச்சு எழுதுங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், நான் வடிவேல் வச்சு உங்களுக்கு எழுதி தரேன், இது 100% கிட்டாகும் அப்படின்னு. அவர் சொன்ன வடிவேல் வச்சு எனக்கு எடுக்க தெரியும், அந்த ஐடியா பேட்டியிலே இருக்குன்னு நினைக்கிறேன், யூடியூப் பேட்டிலே இருக்கு அவர் சொல்லிக்கிறார். அப்போ நான் வடிவில் வச்சு எழுதித்தரேன் சார், இது பாருங்கள் நல்லாயிருக்கும். அதுதான் வின்னர், என்ன கை பிடிச்சி அதுதான் வின்னர் படம், கைப்புள்ள கேரக்டர். ஸோ வடிவில் கேரியரில் நீங்கள் டாப் 10 காமெடின்னு யூடியூபில் ஒரு 10 சீன் வருதுனாக்கும் அதில் 3 சீன் நான் எழுதுனதாக இருக்கும். அதனால் வடிவலுக்கு நிறையா ட்ராவல் பண்ணியிருக்கிறேன். பட்டு நிறையா விஷயம் பேச வந்து ட்ரெய்லர் பார்த்து கொஞ்சம் மறந்துட்டேன், அந்த பயத்தில் பேச்சு வேறு வரமாட்டேது எனக்கு. இதுதான் நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி அடையும். ஏன்னா தம்பி கார்த்திகுமார் பற்றி எனக்கு நல்லா தெரியும். சாமானியன் படத்தில் மிகச்சிறந்த ஒரு கதை அது. சமுதாயத்தில் நடந்துகிட்டு இருக்கிற பிரச்சனையை அழகாக சொல்லியிருப்பார். நிச்சயமாக இந்த படத்துலையும் அது மாதிரியான விஷயந்தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நாங்களாம் வந்து பல நெடுமாறன் ஐயாவோட ஃபேமிலி குடும்பத்தில் இருந்தவங்க நாங்கள். என் தம்பி பேரே நெடுமாறன் தான். இதில் ஒரு எண்டு ஒரு இது வந்தது பெயிண்டிங், அதை பார்த்தா கீழே புறம் ஜனங்கள் செத்து கிடப்பாங்க, மேலே புத்தர் கண்ணை கட்டிட்டு உட்காந்துருப்பாருன்ட்டு. ஸோ இலங்கையில் நடந்தது அதுதான். என் சொந்தங்களை கொண்டு குவிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த புத்தர் கூட கொஞ்சம் கருணை காட்டலைங்கிறது தான். ஸோ அதை பார்க்கும்போது ரொம்ப நான் ஃபீல் ஆகிட்டேன். ஸோ நிறைய விஷயம் பேச நினச்சேன், அதுக்கப்புறம் என்னால் அதை பற்றி பேச முடியல. ஸோ இந்த படம் என்டையர் டீமுக்கும் வாழ்த்துக்கள், இது மிகப்பெரிய வெற்றி அடையும். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு என்னை நகைச்சுவை, நான் ரொம்ப நாள் எழுதிய நகைச்சுவை நான் யாருக்கு எழுதுறதுலன்னு ஒரு முடிவெடுத்தேன். அது காரணம் வடிவலுக்கு எனக்கு வந்து பிரச்சனைனால இனிமேல் நான் எழுதக்கூடாது அப்படின்னு முடிவெடுத்தேன். ஆனால் இந்த படத்தை நகைச்சுவை எழுதுறேன் நான். அதுக்கு காரணம் என்னுடைய மாமா சரவண சுப்பியா அவர்கள், அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். வசூல்ராஜ் அம்பிபிஎஸ்ல சரண் சார் டைரக்ஷனில் நடித்தேன். சிட்டிசன் திரைப்படத்தில் சரவண சுப்பா சார் உடைய டைரக்ஷனில் நடிச்சிருக்கேன். இப்படி பல படங்களில் நடிச்சிருக்கேன். இவங்களோட மத்தியில் இந்த மேடையில் இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த கார்த்திக் குமார் அவர்களுக்கு என்னுடைய முதற்கண் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நானும் அவரும் பல நாட்களாக ஏன் வருஷங்களாக வந்து வாட்ஸ்அப்பில் தான் சேட் பண்ணிகிட்ருப்போம், எப்போ ஒரு சமயம் பேசியிருக்கோம். ஃபஸ்ட் டைம் இப்போ தான் மீட் பண்ணுறேன் அவரை. அவருடைய பிதா அன்மாஸ்கிங் பார்த்த பிறகு இப்படி ஒரு நண்பர் கிடைச்சிருக்கா, நானும் சந்தோஷப்படுறேன். உண்மையில் ரொம்ப அற்புதமாக இருந்தது. உலக நாயகன் நடித்த விக்ரம் படத்துடைய அன்மாஸ்கிங், அதாவது பேர் புதுசாக இருக்கலாம் பட் அதுக்கு பேர் அன்மாஸ்கிங் தான் நினைக்கிறேன். அதே போல் லியோ இளைய தளபதி நடித்த அன்மாஸ்கிங், இப்போது சூப்பர் ஸ்டார் நடிச்சிருக்க நடிக்க போகிற கூலி படத்தோடைய அன்மாஸ்கிங், இந்த மாதிரி பிரம்மாண்ட மிகப்பெரிய நடிகர்கள் சூப்பர் ஸ்டார்கள் நடித்த படங்களுடைய அன்மாஸ்கிங்கை பார்த்த பிறகு அதுக்கு ஈக்குவலாக இந்த படத்தோட அன்மாஸ்கிங் இருந்ததுன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்க்கவே பயங்கரமாக இருந்தது. நிச்சயமாக இந்த படம் இந்த பட தயாரிப்பாளர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி தரும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நல்ல சினிமா தெரிஞ்சு வச்சுருக்காங்க, அதனால தான் வந்து இதை வந்து முன்னாடியே நடத்தியிருக்காங்க. ஸோ முத நாள்லேருந்தே இந்த படத்தோடைய எதிர்பார்ப்பு வந்து எகிரிக்குன்னு தான் சொல்லணும். இங்கே வந்திருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். இதை ஊடகங்களில் பார்க்கும்போது மக்களுக்கும் அது தெரிய வரும். இந்த படக்குழுவினர் மொத்த பேருக்குமே என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். திரைப்படம் மாபெரும் வெற்றி பெறும். வாழ்த்துக்கள். இது எப்போ நான் ப்ரேயரில் யூஸ் பண்ணுற வார்த்தை. அப்புறம் மதி சாருக்கு எனக்கு உள்ள ஒரு பெரிய கான்டெக்ஸ்ட் வந்துட்டு, எங்கேருந்து சார் ஆரம்பிக்கிறது? நான் ரொம்ப பேச மாட்டேன், வராது ஷூட்டோட. சரி, ஓகே. ஓகே, ஒர்க்கோட சரி, பிஹைண்ட் த கேமரா, இன் ஃப்ரண்ட் ஆஃப் கேமரா வந்ததில்ல. மதி சார் திலகரில் வந்துட்டு எனக்கு சாருடைய ஃபஸ்ட் ஃபிலிம் வந்து எனக்கு பழக்கம். இந்த பாண்டு வந்து பார்த்தீங்கன்னா அவர் எடுத்த எல்லா படத்துலேயுமே நான் இருந்திருப்பேன். அதே மாதிரி இன்னைக்கு ஒரு டைரக்டராக ஒன் ஆஃப் மை பேஷனை நான் கம் ட்ரூ, அந்த ட்ரீம் வெளியே கொண்டு வந்ததில் ஒரு பெரிய பங்கு வந்துட்டு மதி சாருக்கு இருக்குது. அதே மாதிரி நானும் மதி சாருக்கு ஒன்று பண்ணியிருக்கேன். ஏன்னா டைரக்ஷன் இன்றைக்கி வந்துட்டு ஒரு படம் இன்றைக்கி இவங்க சுஜாதா விஜயகுமார் ப்ரொடியூசரில் இப்போ சைரன் படம் பண்ணாங்க, அந்த ப்ரொடக்ஷனில் படம் பண்ணி முடிச்சிரு போயிட்டுருக்கு. ஸோ அந்த இடத்துல வந்து அந்த படம் அந்த கதை உருவானது எல்லாமே நான் சார்கிட்ட பேசியிருக்கேன். தட் வாஸ் எ பிக் ஜேர்னி எனக்கு, அது அது மறக்க முடியாது. தாதர் எக்ஸ்பிரஸ் சார்,
அங்கதான் ஆரம்பிச்சுதா. ஸோ நான் நல்லா சொல்லுவேன், அப்போ அவர் எங்கிட்ட கேட்பாரு, என்கரேஜ் பண்ணுவாரு. ஸோ நாங்கள் படம் பண்ணி அது ரொம்ப நாளாக போய் 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 ஒரு கட்டத்தில் வந்துட்டு இன்னைக்கு நான் ஒரு ஆஸ் அ டேரக்டரா ஒரு ஃபிலிம் பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன நம்புறது ரொம்ப முக்கியம். நம்மளை யாராவது ஒருத்தர் நம்பணும், அது நம்ம வீட்டில் இருக்க நம்புவாங்க, பட் பணம் போடுறவங்க நம்மளை நம்பணும். அந்த இடத்துல நம்ம போனோம்னா டான்ஸ் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு டெக்னீஷியன் இன்னொரு துறைக்கு போனாலே வந்துட்டு இது தேவையான ஒரு பேச்சு எல்லாருக்கிட்டே இருக்கும். பட் நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கு இல்லையா, அது நம்ம தப்பு பண்ண மாட்டோம், நம்மளை நம்புறவங்கள ரொம்ப இன்னும் கான்ஃபிடென்ட்டாக நம்ம பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி என்னுடைய வளர்ச்சியில் வந்து என் நண்பர்கள் அதிகமாக இருந்திருக்காங்க. ஸோ எப்படின்னா ரெக்கமெண்டில் போதில் ரொம்ப பிரச்சனை, ஏன்னா ஒரு சின்ன தப்புனால கூட அங்கே போய் சொல்லிடுவாங்க என்னடா பண்ணுறான்ற மாதிரி. அந்த மாதிரி ஸோ எனக்கு சார் கொடுத்த ஒரு பெரிய பூஸ்ட் அப்பில் தான் எனக்கு நான் ஒரு பெரிய எனக்கு ஒரு இடம் ஒரு கிடச்சிருக்கு. அதே மாதிரி மதி சாரோடைய எல்லா படங்களுக்கும் என்னுடைய ஒரு ஒரு சின்ன சின்ன டிஸ்கஷன் இருக்கும், அவட பேசுவேன். சின்ன சின்ன என்ன சொல்கிறது சாமானியிலையும் எனக்கு ஒரு பங்கு இருக்குது, எல்லாத்துலேயுமே ஒரு பங்கு இருக்குது. ஸோ ஃபஸ்ட் டைம் சாரை ஆக்ஷன் எனக்கு வந்துட்டு நடிக்க வைக்கணும்னு ரொம்ப ஆசை இருந்துச்சு. நான் சார்கிட்ட பேசியிருந்தேன், அப்போ அதுலேருந்து அந்த லுக் ஆரம்பித்து தான் அது வேறு ஒரு மூடில் இருக்கார். என் வீட்டில் எல்லாம் கேட்டாங்க இந்த மதி சாரா மதி சாரான்னு கேட்டாங்க. ஸோ ஒரு தனஜெயன் சார் சொன்ன மாதிரி வந்துட்டு ஒரு ப்ரொடியூசர் வந்துட்டு ஹீரோவாக வந்திருக்காங்க, டெக்னீஷியன்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க, அதேமாதிரி ப்ரொடக்ஷன் வந்து ஒரு ப்ரொடியூசர் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ஹீரோவாக வராங்க. ஸோ மை ஹார்ட் விஷஸ் சார், நீங்கள் அடுத்த லெவலுக்கு போகணும். ஏன்னா சினிமாவை ரொம்ப நேசிப்பார் அவர், நிறைய இழந்திருக்கார், இங்கே நிறைய கோடிக்கணக்கில் இழந்திருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அவர் ஏர்ன் பண்ணதை விட இழந்து தான் அதிகமாக இருக்கும். பட் நல்ல நிறைய நண்பர்களை சம்பாதிச்சிருக்காங்க, இத்தனை பேர் வந்திருக்காங்க. ஸோ திஸ் ஷுட் இது வந்து உங்களை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போனோம் சார், ஏன்னா இன்றைக்கி ஹீரோஸ் தேவைப்படுறாங்க. வாங்க அடுத்தது பெரிய இடத்துக்கு போனோம்னு என்னுடைய மனதார வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். மதி அவர் வந்து என்னுடைய அண்ணன் சொல்லக்கூடாது, ஏன்னா அவர் ஹீரோ ஆகிட்டாரு, தம்பின்னு சொல்லணும். ஸோ பிகாஸ் ஏஜ் வந்து ரொம்ப குறைச்சிடணும். சரி, எனக்கு நான் ஒரு ப்ராக்டிசிங் டாக்டர்னு ஒரு நாளைக்கு 100 பேஷண்ட் பார்ப்பேன். ஸோ குழந்தைகள் அப்படியே பார்க்குறதுனால எனக்கு இதை இந்த சப்ஜெக்டை பற்றி அவர் சொல்லும் போது எனக்கு நிறைய இதை பற்றி எனக்கு தெரிய வந்தது. அண்ட் தென் ஐ ஸ்டார்டட் ரிசர்ச்சிங் அபவுட் தட். அண்ட் இது எதுக்கு ரொம்ப இதில் நான் கலந்துக்கணுன்றதில் வந்து அவர் ரொம்ப ஆர்வமாக இருந்தார். அண்ட் இது ஒரு முக்கியமான கான்செப்ட், இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் எடுக்கலை. இது ரொம்ப முக்கியம், ஏன்னா மனிதனுடைய பர்வட் பிஹேவியர், அதாவது பர்வஷன்னா ஒரு வக்ர புத்தி, அதை அதனுடைய சார்ந்து தான் இந்த கதை இருக்குது. ஏன்னா பீப்புள் ஆர் பிகமிங் இன்சென்சிட்டிவ், அதாவது தன்னை சுற்றி நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் எதுக்கும் ரியாக்ட் பண்ணாமல் தான் உண்டு தான் வேலை உண்டுன்றக்கிற மாதிரி ஒரு நிலை வந்திருக்கு. அதில் விதிவிலக்கு இல்லாமல் டாக்டர்ஸும் இருக்காங்க, எங்களை எல்லாரும் கழுவி ஊற்றுறாங்க. முடிஞ்ச வரைக்கும் அந்த அந்த இதுவை நான் அந்த பேரை வந்து என் ப்ரொஃபஷனுக்கு நல்ல விதமாக கொண்டு சேர்க்கணுன்றதுக்காக தான் நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். பிகாஸ் நான் ரூரல் ஏரியாஸில் தான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன், ஏன்னா என் கிளினிக் பக்கத்தில் தான் வந்து இலங்கை அகதிகள் முகாம் இருக்குது. ஸோ அங்கே இருக்கிற அனைத்து இலங்கை சகோதரர்களுக்கு நான் இலவசமாக வைத்தியம் பண்ணிகிட்ருக்கேன். அண்டு அவங்களுடைய நிலை ரொம்ப, என் பையனுக்கும் பேர் வச்சது வந்து தோழர் தியாகு ஐயா தான், மகிழ்னன்னு சொல்லிட்டு பேர் வச்சார். நிறைய பேர் இருக்காங்க, நீங்கள் சாமானியன் படத்திலே வந்து பார்த்தீங்கன்னா ஐயா பிரபாகரனுடைய படம் புக் இருக்கும், ராமராஜன் வந்து பிரபாகரன் புக்கை படிக்கிறதுன்றது பெரிய விஷயம், அது மதி பண்ணார். அந்த ஒரு விஷயமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்து, அதை சென்சாரில் வந்து பிளர் பண்ணாங்க, சென்சாரில் பிளர் பண்ணாங்க சார் அந்த புக்கு ராமராஜனுக்கு படிக்கிற மாதிரி. ஸோ இது என்ன சென்சாரில் பண்ண போகிறாங்களோ, ஏன்னா எங்கள் ரெண்டு பேருக்குமே வந்து இந்த நூற்றாண்டின் ஒரு இணையற்ற ஒரு தலைவராக வந்து பிரபாகரன் இப்போ இருக்கிறாரு, எப்பயும் இருப்பார். ஏன்னா ஒரு தலைவன் வந்து ஒரு கப்பல் படை விமானப்படை எல்லா விதமான ஒரு கட்டமைப்பு பண்ணுறதுன்றது வந்து அவ்வளோ பெரிய பெரிய சாதனை. அதை செஞ்ச ஒரு தலைவர் மேலே ஒரு காதல் இருக்குது, அதனால் அவருக்கு என் மேலே காதல் இருக்குது. ரொம்ப எனக்கு பிடிக்கும். அண்ட் இட்ஸ் எ மெடிக்கல் சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் படம் இது. அண்ட் ரொம்ப வித்தியாசமான கான்செப்ட்டு, ஒரு ஆக்டர் ஆந்தனி ஹாப்கின்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவர் மாதிரி அவர் வரணும். ஆக்சுவலாக அவரும் ஒரு பயங்கரமான ஒரு சைக்காட்ரிஸ்ட், அவர் ரொம்ப நல்லா பண்ணுவார் அவர். ஸோ எனக்கு பொதுவாக நான் பார்க்குறது வந்து மதி சார் வந்து இஸ் எ கட்ஸி பர்சன், ரொம்ப தைரியமான பர்சன். இல்லைனா ராமராஜன் சாரை வச்சு யோசிக்கிறதுன்றது வந்து இட்ஸ் நாட் என் இஷ்யூ, ஏன்னா எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா அவருக்கு அந்த பிஸ்னஸ் அதை பற்றிலாம் யோசிக்காமல், பிகாஸ் வாட் ஹி ஹஸ் டன் இஸ் ராமராஜன் மாதிரி ஒரு ஹீரோவை இன்றைக்கி எல்லாரும் அவர் இன்டர்வியூ கேட்க வைக்கிறதுன்றது வந்து, பிகாஸ் மற்ற ஹீரோஸ் எல்லாருமே இன்சென்சிட்டிவாக இருக்காங்க, அவங்க வந்து இவர் எவ்வளோ டவுன் டு எர்த் போகிறாரு. அப்போ ஒரு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இந்த மாதிரி ஒரு பழைய ஹீரோஸை உள்ளே இன்க்ளூட் பண்ணும் போது புது ஹீரோஸ் பார்த்து கற்றுப்பாங்க. அதை பண்ண மதி சார், ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார், சீரியஸ்லி நான் ராமராஜன் சார்கிட்டருந்து நிறைய இவ்வளோ நல்லவரா அப்படின்னு எல்லாம் இப்போ இருக்கிற ஹீரோஸ்லாம் தயவு செஞ்சு அவர் இன்டர்வியூஸை போய் பாருங்கள். யூ ஆர் சோ டவுன் டு எர்த், ரொம்ப
அடக்கத்தோட ப்ரொடியூசர்ஸை வந்து மரியாதையாக ப்ரெஸ் அண்ட் மீடியாவை காலை தொட்டு வணங்குறேன்னு சொல்கிறாரு. இப்போ இருக்கிற ஹீரோஸ் அது கற்றுக்கணும். அவரை கொண்டு வந்ததுக்கு மதி சார் வந்து பெரிய கட்ஸு. ஆனால் சொன்ன மாதிரி அவர் சம்பாதிக்கல, அது எனக்கு நல்லாவே தெரியும். பிகாஸ் ஐ எம் வெரி க்ளோஸ் டு ஹிம். அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டாருன்னு எனக்கு தெரியும், அந்த படம் ரிலீஸ்க்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாருன்னு தெரியும். ஆனால் அது எல்லாம் ஏன்னா நல்ல நல்லவன் வந்து கெட்டு போகக்கூடாது, அதுக்கு உங்களுடைய ஆதரவு ரொம்ப தேவை. என்னுடைய ஆதரவு எப்பவும் இருக்கும் சார் உங்களுக்கு. நீங்கள் நல்லா வருவீங்க, கண்டிப்பாக வருவீங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் நக்ஷா சரண். இங்கே வந்திருக்க எல்லாருக்குமே, மூவி டீம், தி ஸ்பெஷல் கெஸ்ட் அண்ட் மீடியா அண்ட் ப்ரெஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே ஒரு பெரிய பெரிய வணக்கம் சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த டீம் பிதா டீம் வந்து இஸ் வெரி ஸ்பெஷல் அண்ட் க்ளோஸ் டு மை ஹார்ட். ஏன்னா மதி சார் இஸ் மை ஃபர்ஸ்ட் டெபியூ மூவியோட ப்ரொடியூசர், சாமானியனோட ப்ரொடியூசர். சார், நீங்கள் வந்து எனக்கு ஸ்வீட்டான ஒரு ஹியூமன் பீயிங்காக தான் தெரியும். ட்ரெய்லர் பார்த்துட்டு கொஞ்சம் பயமாக தான் சார் இருக்குது ரியல் லைஃப்பில் பார்க்குறதுக்கு. ஸோ ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் சார். ஐ விஷ் த என்டையர் டீம், டைரக்டர் கார்த்திக் சார் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் பாலா சார் அண்ட் சதீஷ் சார், even the technician group, the whole group is very very close to my heart. So I wish them all the best and congratulations. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை மற்றும் ஊடக துறை நண்பர்களுக்கு இன்னைக்கு ஒரு வித்தியாசமான தருணம். முதல்ல மேடையில் வந்திருக்க, லாஸ்ட் மினிட் அழைப்பை ஏற்று வந்திருக்க எல்லா டிக்னிட்ரிஸுக்கும் ரொம்ப 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 நன்றி. நிறைய பேர் சினிமாவே தெரியலன்னு சொன்னாங்க, பட் இருந்தாலும் அழைப்பை ஏற்று வந்திருக்காங்க. எல்லாருக்கும் நன்றி. பத்திரிகை இது இந்த மாதத்துலேயே பிரசாத் ஸ்டுடியோவில் ஒரு நாலாவது ஈவெண்ட் பண்ணுற ஒரே ஒரு ப்ரொடியூசர், இப்போ ஆக்டராக மாறி இருக்கேன். எல்லாம் உங்களை நம்பி தான் இருக்கேன், கை விட்டுறாதீங்க. எவ்வளோ பேர் தூக்கி விட்டுருக்கீங்க. நானும் ஒரு தடவை வந்து உங்களுக்கு கெஞ்சிட்டே இருப்பேன், நல்லா எழுதுங்க, நல்லா தான் எழுதிருக்கீங்க. பட் இருந்தாலும் ஆப்ரேஷன் சக்ஸஸ் பேஷண்ட் டேத் இந்த மாதிரி ஆகிப்போச்சு லாஸ்ட்டு படம். யா இப்படி தான் இருக்கும். ஆனால் ரொம்ப சந்தோஷம், ராமராஜன் சாரை வந்து நேற்று சீனராமசாமி சார் ஃபோன் பண்ணாங்க. பரவாயில்லப்பா, அடுத்து ஒரு 3 கோடி வரைக்கும் தாங்குவார் மாதிரி ஆளை குழந்தை உள்ளே விட்டுட்டானாரு. சந்தோஷமாக இருந்தது, நல்ல மனிதர். எப்பயுமே நம்ம இதில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டை சொல்லி நிறைய பேர் பேச வேண்டியிருக்கு. ஈழமும் இழந்தேன், ஈன்ற வலையும் இழந்தேன், ஈவு இறக்கமற்ற இவ்வுலகில் ஈசனாய் மாறினேன் என்ற டைலாக் நீங்கள் லாஸ்ட்டாக பார்த்துருப்பீங்க. இதில் நீங்கள் மேதகு பிரபாகரன் சாரை எந்த விதத்துலேயும் ஒரு தவறாக சித்தரிக்கல, அவருக்கான ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இதில் இருக்கும். கதைன்றது வேற, இது சும்மா பேனருக்காகவோ இல்லை ஒரு ப்ரமோஷனுக்காகவோ நம்ம ஒரு லியோவில் பண்ணுற மாதிரி இல்லை வேற மாதிரி இல்லை. இது படத்தை நீங்கள் பார்த்தாலும் படத்தில் கண்டென்ட்டாக இருக்கும். இந்தியாவில் இருக்கிற ஒரு ஒரு அப்பா அம்மாவும் இந்த படம் பார்த்துட்டு தியேட்டரில் கொண்டாடுவாங்க. யாருமே ஒரு தொடாத ஒரு சப்ஜெக்டை தொட்டிருக்கோம். இட்ஸ் கோயிங் டு பி என்டர்டெயின் அண்ட் ஒரு ஒரு விஷயத்த சொல்லியிருக்கோம். என்னோடய 11 படம் 11 படம் நான் முடிச்சிட்டேன் ஆஸ் அ ப்ரொடியூசராக. இப்போ கேரக்டராக ஹீரோன்னு நான் எப்பவுமே இல்லை, கேரக்டராக மாறி இருக்கேன். இந்த வாய்ப்பை தந்த ஸ்ரீனிக் ப்ரொடக்ஷன், பாலா சாரையும் சதீஷையும் சார்னு சொல்லக்கூடாது. சினிமாவில் என்ன பண்ணுவாங்கன்னா உடனே ப்ரொடக்ஷன் சார்னுவாங்க. தம்பிங்க ரெண்டு பேரும் என்னை நம்பி இந்த படத்தை ப்ளீஸ் வாங்க கொடுத்துருக்காங்க. அதனால் ரொம்ப ப்ரொடியூசர்ஸ் நல்லா இருந்தாங்க, இண்டஸ்ட்ரி நல்லா இருக்குங்க. அது வந்து தனஞ்சலின் சார் அழகாக சொன்னார். இன்னைக்கு வந்து ஒரு ஹீரோட்ட போய் பேச முடியல, பேசினா அவன் கேட்குற சேலரி கொடுக்க முடியல, வியாபாரம் அந்த அளவுக்கு இல்லை. ஃபஸ்ட்டு 3 டேஸ் ஓப்பனிங் இல்லை நிறைய பேருக்கு, ஆனால் அவன் கேட்குறதெல்லாம் பார்த்தா க்ரோர்ஸில் கேட்குறாங்க. நாங்கள் ட்ரை பண்ணி ஒரு புதுமையாக பண்ணியிருக்கோம். அது நீங்கள் படம் வந்தவங்க பார்த்து சொல்லுங்கள். அதுக்கப்புறம் கார்த்திக் குமார், அதான் இப்போ இந்த படத்தில் வந்து எங்களுக்கு ப்ரொடக்ஷன் சைடில் ரொம்ப ஹெல்ப் பண்ணது சரவண சுப்பையா சார், சிட்டிசன். அவர் படங்கள்லாம் நாங்கள் பார்த்து வியந்த ஒரு மனிதர். எங்கள் கூட இருந்து டே நைட்டாக ஒர்க் பண்ணி, அவர் 2 நாள் ஷூட்டிங் போகாமல் இந்த படத்துக்காக எங்கள் கூட வந்து ஒர்க் பண்ணி எல்லாரையும் தோழர்லாம் வந்திருக்காங்கன்னா இட்ஸ் நாட் தட் ஈஸி. நம்ம சினிமா இருக்கவங்களை கூப்பிடலாம், சினிமாக்கு அப்பாற்பட்டவங்களை கூப்பிட்றது ரொம்ப கஷ்டம். இவங்கெல்லாம் எங்களை வாழ்த்த வந்திருக்காங்க, ரொம்ப நன்றி. சரவண சுப்பையா சாருக்கு நன்றி. கார்த்திக், கார்த்தியோட குரூ, ரிச்சர்ட்ஸ் அண்ட் எடிட்டர் அண்ட் கேமராமேன் அண்ட் மியூசிக் டைரக்டர் செல்வா, டிசைனர் டே நைட்டாக ஒர்க் பண்ணுறாங்க எல்லா அந்த குரூ வந்து நான் இன்றைக்கி என் குரூவை நான் எதுவுமே இங்கே பாராட்ட போகிறது இல்லை. ஏன்னா நாங்கள் படமாக எடுத்துட்டு இன்னும் ஒரு 30 டேஸ் இருக்குது, முடிச்சுட்டு உங்களுக்கு நான் ப்ரெஷ்ஷோ போடும்போது நீங்கள் அப்போ நான் இதை அந்த மேடையை நான் பயன்படுத்திக் கொள்கிறேன். பட் இருந்தாலும் கார்த்திக் குமார் என்னோடய சாமானிய ரைட்டர், நல்ல ஒரு நண்பர். இந்த டீம் எப்படி இருக்குன்னா, எனக்கு நான் படமே நடிக்கிற ஐடியாலாம் இல்லைங்க. நீங்கள் எல்லோரும் கேட்பீங்க எப்போ சார் ஒரு படத்தில் வில்லனாக நடிங்க, அது என்ன நான் எப்பயுமே நடிக்க போகவே இல்லை. பட் இந்த கதை கார்த்திக் வந்து சொல்லும்போது இது ஒரு 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 பெரிய விஷயத்தை சொல்லப்போகுது, பெரிய அதிர்வை ஏற்படுத்த போது. இந்திய சினிமா மட்டும் இல்லை, உலக தமிழர் மத்தியிலையும் சரி, இந்திய தமிழர் மத்தியிலும் பெரிய ஒரு அதிர்வை ஏற்படுத்தும். அது ரொம்ப நான் ஷுவராக சொல்கிறேன். நீங்கள் டீசரில் இந்த போஸ்டரில் பார்க்குற விஷயங்கள் கண்கூடாக இந்த படத்தில் ஒரு பெரிய விஷயம் இருக்குது.
படத்தை சப்போர்ட் பண்ணுங்க. என்னோட குரூ மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ. என்ன ஆக்சுவலாக கேமராமேனுக்கு நம்மளே ஒரு டீசெண்டாக சுமாராக காட்டியிருக்காரு. கண்டிப்பாக ரொம்ப தேங்க்யூ ஃப்ராங்க்லின். அண்ட் எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூம்மா. அனைவருக்கும் வணக்கம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு த ஹோல் டீம். ஒரு படம் வந்து இன் மை ஒப்பீனியன் சினிமாங்கிறது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான மீடியா. அண்ட் ஒவ்வொரு வாய்ப்பும் டிரெக்டர்ஸ்க்கு கிடைக்கிற, ஃபிலிம் மேக்கர்ஸ் கிடைக்கிற ஒவ்வொரு வாய்ப்பும் வந்து அவ்வளோ ஒரு ஒரு என்ன சொல்கிறது, இட்ஸ் ஸோ வண்டர்ஃபுல். ஒரு ஒரு படம் முடிச்சுட்டு நம்ம ஃபீல் பண்ணுவோம் இன்னும் அதை பெட்டராக யூஸ் பண்ணியிருக்கலாமேனு. யூனோ அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த 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 ஒரு யூ வில் ஸ்டார்ட் மிஸ்ஸிங் இட், ஐயோ இன்னும் அந்த வாய்ப்பை நல்லா பயன்படுத்திக்கலாமே தோணும். ஸோ ஒவ்வொரு வாய்ப்பும் நம்ம ரொம்ப ரொம்ப சீரியஸாக அதை வந்து சினிமாவை நம்ம லைட்டாக எடுத்துக்கவே முடியாது. அந்த உழைப்பையும் அந்த அந்த பேஷனோடு நம்ம ஒர்க் பண்ணணும். அந்த பேஷன் எனக்கு இந்த படத்தில் தெரியுது. அதே மாதிரி அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது ஒன்று இருக்குது ஒரு ஃபிலிம் மேக்கருக்கு. தட்ஸ் மை ஒப்பீனியன், மை ஹம்பிள் ஒப்பீனியன். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லா ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கும் இருக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம். ஸோ ஆல் தி பெஸ்ட் டு தி டீம். And this is your debut film as an actor. All the best. Creativity oda uchagattamna cinema danna na nenikiren, because nareya paadigalla poite finally I found my na eda theditirundeno adu enak cinema la kadichathu. So adhala I think you have stepped into a beautiful, wonderful world, and all the best to you for your creative journey. And the whole team ku எடிட்டர் ஒரு லேடியா இல்லையா? மிஸ் சொன்ன மாதிரி இருந்தது. மிஸ் வாசிச்சப்ப எனக்கு ஒரே எக்ஸைட்டட் ஆயிடுத்து. ஏன்னா டெக்னீஷியன்ஸ் வந்து சினிமாவுக்கு பின்னால் இருக்கிறது டெக்னீஷியன்ஸ் விமனாக வரும்போது நமக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸ்க்ரீனில் நிறைய விமனை பார்க்குறோம், ஆனால் ஸ்க்ரீனுக்கு பின்னாடி விமனை பார்க்குறது ஒரு ஒரு அது ஒரு பயங்கரமான ஒரு ஃபீலிங். ஸோ க்ரியேட்டிவிட்டி மாதிரி ஒரு ஒரு இன்டாக்சிகேஷன் வேறு ஒன்றுமே கிடையாது. அதுக்கு மேலே ஒரு போதை தேவையில்லை நமக்கு. ஸோ ஐ திங்க் கார்த்திக் குமார், ஆல் த பெஸ்ட் டு யூ. ஆஸ் அவர் எம்சி சேட், யூ ஆர் அ வெரி ப்ராமிசிங் டெக்னீஷியன் அண்ட் டிரெக்டர் அண்ட் அ ஃபிலிம் மேக்கர். ஐ ஹோப் யூ மேக் ஃபிலிம்ஸ் தட் ரியலி டச் த ஹார்ட்ஸ் ஆஃப் பீப்புள் அண்ட் க்ரியேட்டிவ் பாசிட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ். தேங்க்யூ ஸோ மச். உங்களையெல்லாம் சந்திச்சு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. தேங்க்யூ.